குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கவில்லை. இந்திய முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? பாகிஸ்தான் வேணான் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்திய முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கே இருந்த வந்தவர்கள் அல்ல. இந்தியா பாகிஸ்தான் போரிலே தன்னுடைய ஒரே மகனை போருக்கு அனுப்புவதற்கு தயார் என்று சொன்னவர் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்கள். நம்ம துணை முதலமைச்சர் படித்தது கருத்தராவுதர் கல்லூரி, எதிர்கட்சி துணைத் தலைவர் படித்தது வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி. எல்லா இஸ்லாமிய சமுதாயத்தோட அண்ணன் தம்பிகளாக நல்லிணக்கத்தை காணக்கூடியவர்கள் தான். காந்திஜியை அரிச்சப்பட்டு விட்டார். எவ்வளவு பெரிய பணக்காரட்டெல்லாம் போனா எழுதி கொடுத்தாங்க, பிளாங்க் செக்க கொடுத்து எவ்வளவு வேண்டாலும் எழுதிக்கென்று சொன்ன பரம்பரை இந்திய முஸ்லீம் சமுதாயம். அகில இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த இந்தியாவிலே ஆப்கானிஸ்தான் இல்லை. ஆப்கானிஸ்தானத்தை இழைத்திருக்கின்றீர்கள். நம்மளுடைய பார்டர் ஸ்டேட் என்று சொன்னால் தொப்புள் குடி இருக்கக்கூடிய இலங்கையை ஏன் சேர்க்கவில்லை? அசாமிலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய என்சிஆரிலே 19 லட்சம் மக்கள் அவர்களுடைய சரியான ஆதாரங்கள் இல்லை என்பதை சொல்லி டிடென்ஷன் கேம்பிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே 12 லட்சம் பேர் இந்துக்கள், மீதி 7 லட்சம் பேர் முஸ்லீம்களும் மற்றவர்கள். இதிலே வைக்கப்பட்டவர்களிலே நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஃபக்ருதீன் அலி அகமதுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அந்த டிடென்ஷன் கேம்பிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டினுடைய ராணுவத்திலே இருந்த அப்துல் சத்தார் இன்று டிடென்ஷன் கேம்பிலே இருக்கின்றார். எப்படி இதிலே பாதிப்பு இல்லை என்று சொல்ல முடியும்? இந்தியாவை நேசிக்கவில்லை என்று சொன்னால் நான் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஹவில்தார் அப்துல் ஹமீத் கான் தன்னுடைய உடல் முழுவதிலும் வெடிகுண்டுகளை எல்லாம் முழுமையாக தைத்து போட்டு அந்த பேட்டன் டேங்குகளை எல்லாம் பொறுக்கி நெருக்கி இந்திய நாட்டினுடைய வெற்றிக்கு துணை நின்ற சமுதாயம் இந்திய முஸ்லீம் சமுதாயம் என்பதை நன்றி உணர்வோடு இங்கே உங்களுக்கு எல்லாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் இந்த நாட்டினுடைய உண்மையான பிரஜைகளாகவே இருப்போம். திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர், திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறவங்க எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரியும். அண்ணன் அண்ணன் இருக்கிறாங்க, நல்லா தெரியும். அவங்க வந்துக்கிட்டு ரொம்ப குறுகலான பாதை, 4 வழி பாதையாக அதை ஆக்கலாம், 2 வழி பாதையாக ஆக்கலாம். பக்தர்கள் செல்ல முடியாத அளவுக்கு குறுகலாக இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் சந்திக்கக்கூடிய இருக்குது. மாண்புமிகு உறுப்பினர் திரு கே.எம். முகமது அபுபக்கர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் அவருடைய உரை மீதான நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நான் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், தமிழன தளபதியார், எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உரையிலே சிறுபான்மை முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கவலைகளையும் ஆதங்கங்களையும் இங்கே வெளிப்படுத்துவது என்னுடைய கடமை. அந்த அடிப்படையிலே எந்த குறைகளையும் சொல்லாமல் எங்களுடைய ஆதங்கங்களை மட்டும் நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு ஏதாவது அதிலே மாற்றங்கள் இருந்தால் என்னுடைய உரைக்கு பின்பாக அமைச்சர் பெருமக்கள் விளக்கம் அளிக்க வேண்டுமென உங்களை எல்லாம் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நாடெங்கிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் NRC, தேசிய குடியுரிமை பதிவேடு, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் NPR, தேசிய மக்கள் தொகை பதிவேடு, CAA என்று சொல்லக்கூடிய சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திட்ட சட்டம் சிறுத்தைதான் பல்வேறு தகவல்கள் இங்கே பரிமாறக்கொண்டு வருகின்றன. தேசிய குடியுரிமை சட்டம் என்பது 1950 அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பின் அதிலே Article 5 குடிமகன் யார் என்ற தெளிவான விளக்கங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. டொமிசில் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் பற்றி சொல்லும் பொழுது 26/1950 யார் யாரெல்லாம் இந்தியாவில் இருந்தார்களோ அவர்கள் அனைவர்களும் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே சட்டம் 1955 நடைமுறைக்கு வரும்பொழுது அவர்கள் சொல்லப்பட்டது என்ன என்று சொன்னால், யாரெல்லாம் 26/1950 இந்தியாவிலே பிறந்தார்களோ பிறக்கப் போகின்றார்களோ அனைவர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதும்,
1952 சொல்லப்பட்ட அந்த சட்டத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு 1987 குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டது. அதிலே கூட யாரெல்லாம் குடிமக்கள் என்று சொல்லும் பொழுது 1950 முதல் 1987 வரை யார் யாரெல்லாம் இந்தியாவிலே பிறந்திருக்கின்றார்களோ அனைவர்களுக்குமான குடியுரிமை வழங்கப்படும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு 2004 அதிலே திருத்தத்தை கொண்டு வரும்போது கூட 1987 அதன் பிறகு அதன் வரை 50 கிட்டத்தட்ட 87 வரை உள்ளவர்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதோடு ஒரு திருத்தம் என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், குடியுரிமை பெறக்கூடியவருடைய தந்தையோ தாயோ யாராவது ஒரு இந்தியாவிலே இருக்க வேண்டும் என்பது மட்டும் அங்கே சொல்லப்பட்டது. அதிலே அப்போதெல்லாம் எந்த அடையாள அட்டைகளையும் அவர்கள் கேட்கவில்லை. பல்வேறு விஷயங்களிலே இதுவரை சொல்லப்பட்ட விஷயத்திற்கும் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கும் உள்ள மிகுந்த வேறுபாடு இல்லை என்று சொன்னால், மதத்தினுடைய பெயரால் அந்த எந்த சட்டங்களும் அங்கே திருத்தப்படவில்லை. இப்பொழுதுதான் அந்த சட்ட திருத்தத்திலே ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை மட்டும் சிஐஏ என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்திலே முஸ்லீம்களை தவிர்த்து அனைவர்களையும் அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள். 3 நாடுகளை மட்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அருமையான பெருமக்களே, இதுவரை நடந்த அனைத்து விஷயங்களிலும் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்று சொன்னால், கணக்கெடுப்பு என்பிஆர் என்று சொல்லக்கூடிய அந்த கணக்கெடுப்பிலே அவர்கள் ஆதாரங்களை கேட்கவில்லை. ஹவுஸ் ஹோல்டு ரீதியாக முழு விவரங்களை கேட்கவில்லை. இன்றைய அந்த என்பிஆரிலே தான் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. 2020 என்ஆர்சியிலே அவர்கள் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு சரத்தை சேர்த்திருக்கின்றார்கள். குடிமகனை எப்படி நிரூபிப்பது? குடிமகனுடைய பெற்றோரை நிரூபிப்பது? நாட்டிலே பிறந்ததற்குண்டான நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், எத்தனை பேரிடத்திலே அதெல்லாம் இருக்கும் என்பதை இங்கே இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த அமைச்சர் பெருமக்களும் இதை சிந்திக்க வேண்டும். நாம் குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கவில்லை. குடியுரிமை சட்ட திருத்தத்திலே இதை ஏன் விளக்கியிருக்கின்றீர்கள்? இதுவரை அது போன்ற எதையாவது சொல்லப்பட்டிருக்கின்றதா? ஒரு சமுதாயத்தை மட்டும் எடுத்துவிட்டு மற்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றதா என்பதை நீங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, நாம் இங்கே சொல்வது 3 நாடுகளை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அகில இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த இந்தியாவிலே ஆப்கானிஸ்தான் இல்லை. ஆப்கானிஸ்தானத்தை இழைத்திருக்கின்றீர்கள். நம்மளுடைய பார்டர் ஸ்டேட் என்று சொன்னால் தொப்புள் குடி இருக்கக்கூடிய இலங்கையை ஏன் சேர்க்கவில்லை? பூட்டானிலே கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் என்ற கருத்து இருக்கின்றதே, அந்த நாட்டை ஏன் நீங்கள் சேர்க்கவில்லை? அகதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மதத்தின் பெயராலோ மொழியின் பெயராலோ பல்வேறு விஷயங்களிலே அங்கே சுட்டிக்காட்டக்கூடியவர்கள் அல்ல. பொருளாதாரத்திலே அவர்களால் அங்கே வாழ முடியவில்லை, ஆட்சியாளர்களால் அவர்கள் வாழ முடியவில்லை என்ற படித்தரத்தில் தான் அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை ஐக்கிய நாட்டு சபையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. மதத்தின் பெயரால் எந்த சட்டத்தையும் ஏற்ற முடியாது என்பதை இந்திய அரசியல் சாசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தாலும் மதத்தினுடைய அடிப்படையிலோ மொழியினுடைய அடிப்படையிலோ இனத்தினுடைய அடிப்படையிலோ சட்டம் கொண்டு வரக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் மாற்றக்கூடிய வகையிலே 3 இதைகளையும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த 3 விஷயங்களையும் ஒரே நேரத்தில் பேசுவதில்தான் என்ஆர்சி என்பிஆர் சிஐஏ இந்த 3ஐயும் ஒன்னோடு ஒன்று தொடர்பு இருக்கிறதா இல்லை என்பதை பற்றி நான் உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய அறிவிப்பாக உங்களுக்கு சொல்கின்றேன். அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பது, 2011 என்பிஆர் நடக்கப்பட்ட பொழுது உதவி திட்டத்தின் மூலமாக ஆதாரையும் இணைத்து விட்டார்கள். எல்லா தகவல்களும் அதில் இருக்கின்றன. இப்பொழுது ஏன் அதை புதிய தகவல்களை இங்கே கேட்கின்றீர்கள்? இதுதான் எங்களுடைய கேள்வி. அருமையான பெருமக்களே, நான் இங்கே சொல்வது பல்வேறு நிலைகளிலே அனாதை குழந்தைகள், இதே மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு மறைந்த அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தைகளுக்கு பால்வளித்தார்கள் என்பதை பெருமையாக சொல்கின்றோம். தொட்டில் குழந்தைகளுடைய நிலைமை என்ன? அவர்களிடத்திலே எந்த ஆதாரத்தை நீங்கள் கேட்க முடியும்? அவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆதாரத்தை சொல்ல முடியுமா? பிறப்பிடத்தை சொல்ல முடியுமா என்பதை
தயவு கூர்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல என்சிஆர் அசாமிலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய என்சிஆரிலே 19 லட்சம் மக்கள் அவர்களுடைய சரியான ஆதாரங்கள் இல்லை என்பதை சொல்லி டிடென்ஷன் கேம்பிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே 12 லட்சம் பேர் இந்துக்கள், மீதி 7 லட்சம் பேர் முஸ்லீம்களும் மற்றவர்கள். இதிலே வைக்கப்பட்டவர்களிலே நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஃபக்ருதீன் அலி அகமதுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அந்த டிடென்ஷன் கேம்பில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டினுடைய ராணுவத்திலே இருந்த அப்துல் சத்தார் இன்று டிடென்ஷன் கேம்பில் இருக்கின்றார். எப்படி இதிலே பாதிப்பு இல்லை என்று சொல்ல முடியும்? அருமையான பெருமக்களை, இதெல்லாம் ஆதாரமான விஷயங்கள். நான் இதையோ புண்படுத்தவர்க்கான சொல்லவில்லை. நான் இப்பொழுதும் தமிழக அரசாங்கத்தை, மாண்புமிகு முதலமைச்சர்களை நான் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்வது, எங்களுடைய ஆதங்கங்களை கேளுங்கள். எங்க சமுதாயத்தினுடைய பிரதிகள், கட்டறிந்த உளமாக்கல் இருக்கின்றார்கள். ஜட்ஜ் இப்பொழுது வரும்போது கூட ஒரு தமிழக அரசினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் கூட என்னை சந்தித்து சொன்னார்கள், எங்களுடைய ஆதங்கம் என்ன, எங்களுடைய கவலைகள் என்ன என்பதை பற்றி இந்த அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய அரசாங்கத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஃபார் அப்டேஷன் ஆஃப் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் 2020 இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, அந்த பாப்புலேஷன் ரிஜிஸ்டரில் சென்ற முறை இருந்ததோடு இப்பொழுது 2011 அவங்க வந்துக்கிட்டு இருந்ததோடு ரெண்டு விஷயம் சேர்த்துருக்காங்க, பெற்றோர்களுடைய டேட் ஆஃப் பர்த், பெற்றோர்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த ரெண்டும் அடிஷ்னலாக 13A சேர்க்கப்பட்டிருக்கின்றது. தெளிவாக இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு ஆதாரமாக டாக்குமெண்ட்ஸ் லைக் ரேசன் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ஸ்கூல் ரெக்கார்டு, விச் உட் பி ரிவீல் த நேம் ஆஃப் த பர்சன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகளை தான் நான் சொல்கிறேன். அதுபோக மத்திய அமைச்சரவையில் சென்ற மாதம் நடந்த அமைச்சரவையில் சென்சஸ் இந்தியாவுக்கு 8,754.23 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. என்பிஆருக்கு 3,941.35 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போலவே ஆஃபீஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷன் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸினுடைய அறிவிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்த அறிவிப்பில் நீங்கள் பாருங்கள், 5வது சதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் நெசசரி டு ரிஜிஸ்டர் ஃபார் என்பிஆர் அப்படிங்கிற ஒரு அந்த தலைப்பில், த என்பிஆர் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்ஆர்சி, என்ஆர்சியினுடைய முதல் படித்தரங்கிறது என்பிஆர். அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ஆர்பி இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்சிஆர் உட் பி டிரைவ்ட் ஆஃப்டர் டியூ வெரிஃபிகேஷன் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ், தேர்ஃபோர் இட் இஸ் கம்பல்சரிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒன்னோடு ஒன்று தொடர்பு இருப்பதின் காரணமாகத்தான் எங்களுடைய ஐயப்பாடுகளை உங்களுக்கு விளக்குவதே எங்களுடைய கடமை என கருதுகின்றேன். அருமையான பெருமக்களே, இந்திய முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? பாகிஸ்தான் வேணான் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடியவர்கள், இந்திய முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கே இருந்தோ வந்தவர்கள் அல்ல. சுதந்திர இந்தியாவிலும் பொழுது பாகிஸ்தானுக்கு வடநாட்டில் சென்று விட்டார்கள். இந்தியாவில் இருந்தக்கூடியவர்கள் நாங்கள் யாரும் பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை. இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இன்ப தமிழர்களுடைய மொழி என்பதை உறுதியேற்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் உறுதிபட நின்றிருக்கின்றோம். அருமையான பெருமக்களே, எங்களுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்திலே தேசப்பற்று என்பது ஒரு பகுதி. ஈமான், ஈமானுடைய ஒரு பகுதி என்பது தேசப்பற்று. இந்தியாவை நேசிக்கவில்லை என்று சொன்னால் நான் முஸ்லீமாக இருக்க முடியாது. அருமையான பெருமக்களே, இந்திய நாட்டினுடைய விருதைக்காக வேண்டி எல்லா சமுதாய மக்களும் தங்களுடைய இன்னுயிரை வைத்திருக்கின்றார்கள், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். மகாத்மா காந்தி அவர்கள் விடுதலை போராட்டத்தினுடைய நிதிக்காக வேண்டி இந்தியா முழுவதிலும் சுற்றுப்பயணம் செய்தார். டாடா பிர்லா போன்றவர்களை எல்லாம் பார்த்தார். அவர்களெல்லாம் பிளாங்க் செக்கு கொடுக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட தொகையை எழுதி கொடுத்தார்கள். ஆனால் இந்தியாவிலேயே ஒரே ஒருவர் கையொப்பம் விட்டு எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் எழுதி கொள்ளுங்க என்று சொன்னவர் தமிழகத்தைச் சேர்ந்த வள்ளல் ஜமால் முகமது அவர்கள், காகித மில்லத்தவர்களுடைய மாமனார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். காந்திஜியை அரிச்சப்பட்டு விட்டார்.
எவ்வளோ பெரிய பணக்காரட்டெல்லாம் போனால் எழுதி கொடுத்தாங்க, பிளாங்க் செக்கை கொடுத்து எவ்வளோ வேண்டாலும் எழுதிக்கிட்டு சொன்ன பரம்பரை இந்திய முஸ்லீம் சமுதாயம். அருமையான பெருமக்களே, காந்திஜி அவர்கள், அலி சகோதரர்கள், மௌலானா முகமது அலி, மௌலானா சவுக்கத் அலி, இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தினார்கள். வட்டமேஜை மாநாட்டிலே மௌலானா சவுக்கத் அலி அவர்கள் இந்திய நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்று வீராவேசம் பட்டு பேசி அங்கேயே மரணம் அடைந்தார். வட்டமேஜை மாநாட்டிலேயே மரணம் அடைந்தார். அப்பேற்பட்ட அலி சகோதரர்களுடைய தாயார் பீவி அம்மா அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி மகாத்மா காந்தி அவர்கள் அவருடைய இல்லத்துக்கு வந்தார். பீவி அம்மா அவர்கள் ஒரு ஆடையை கொடுத்தார்கள். புனிதமான இரவு லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ரமலானுடைய அந்த நிலையில அவரே தைத்த ஒரு ஆடை. அந்த ஆடையை தைத்து அவர்கள் கையில், இது கதர் ஆடை, கண்ணியமான ஆடை என்று சொன்னார்கள். அதுதான் இன்று நம் சமுதாயத்தினுடைய நாட்டினுடைய அடையாளமாக கதர் ஆடையாக இருக்கின்றது. கதர் என்று சொன்னால் அரபிகளே கண்ணியமான ஆடை, கண்ணியமான இரவு என்பது லைலத்துல் கத்ர். அப்பேற்பட்ட சமுதாயத்தை இன்று கொச்சைப்படுத்தக்கூடியவர்களாக யாராவது இருக்க முடியுமா? காயிதே மில்லத்தவர்கள் தன்னுடைய திருமணத்தையே மிகப்பெரிய பணக்காரருடைய குடும்பத்திலே திருமணம் செய்தார். கோட் சூட்லாம் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் தூர வச்சுட்டு கதராடதான் நான் போடுவோம் சொல்லி இந்திய நாட்டினுடைய விடுதலையினுடைய வேட்கையாக அவர் இருந்திருக்கின்றார். அருமையான பெருமக்களே, ஹவில்தார் அப்துல் ஹமீத் கான், ஹவில்தார் அப்துல் கமீத் கான் யூபியை சேர்ந்தவர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நீண்ட போது பாகிஸ்தானுடைய லட்சத்திற்கும் மேற்பட்ட போர் வீரர்களை எதிர்கொள்வதற்குண்டான உத்திகள் மேற்கொள்ளும் பொழுது பேட்டன் டாங்ஸ் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய பேட்டன் சாங்கை முறியடிப்பதற்காக வேண்டி ஹவில்தார் அப்துல் ஹமீத் கான் தன்னுடைய உடல் முழுவதிலும் வெடிகுண்டுகளை எல்லாம் முழுமையாக தைத்து போட்டு அந்த பேட்டன் டாங்குகளை எல்லாம் பொறுக்கி நெருக்கி இந்திய நாட்டினுடைய வெற்றிக்கு துணை நின்ற சமுதாயம் இந்திய முஸ்லீம் சமுதாயம் என்பதை நன்றி உணர்வோடு இங்கே உங்களுக்கு எல்லாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமையான பெருமக்களே, பல்வேறு நிகழ்வுகளிலே முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி காயிதே மில்லத் அவர்கள், இதே இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் காயிதே மில்லத், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியிலே அரசியல் நிர்ணய சபையிலே நாட்டினுடைய தேசிய மொழியாக இதில் வர வேண்டும் என்ற வாதம் என்ற பொழுது எத்தனையோ பேர் தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க. ஆனால் இலக்கண இலக்கியம் தொன்மை வரலாற்று பெருமை நிறைந்த ஒரே மொழி இந்தியாவில் இருக்கின்றது என்று சொன்னால் முடிங்க, முடிங்க, நன்றி சொல்லி முடிங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தை சொல்ல விடுங்க சார். இல்லை ரொம்ப 15 நிமிஷம் கொஞ்சம் தான், வேற ஒன்றும் தப்பாக பேசுறீங்க. நீங்கள் 10 நிமிஷம் கொடுக்கப்பட்டது, 15 நிமிஷம் பேசிட்டீங்க. யார் குறுக்கிட்டவர்கள் அரசியல் நிர்ணய சபையிலே தமிழ்தான் ஆட்சி மொழியாக வேண்டும் என்ற முழக்கத்தை விட்டவர், இந்தியா பாகிஸ்தான் போரிலே தன்னுடைய ஒரே மகனை போருக்கு அனுப்புவதற்கு தயார் என்று சொன்னவர் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்கள். அருமையான பெருமக்களே, நான் ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால், குடியுரிமை திட்ட குடியுரிமை திருத்த சட்டம் சம்பந்தமாக பல்வேறு பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. காயிதே மில்லத்தவர்களையே கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானோடு தொடர்பு படுத்தி பேசக்கூடிய சூழ்நிலை தமிழகத்திலே மத்தியில் ஆளக்கூடிய அந்த கட்சியினுடைய ஒரு தேசிய செயலாளர் சொல்கின்றார், இதற்கெல்லாம் நாம் அனுமதி வழங்கலாமா என்பதை மிகவும் வேதனையோடு இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். காயிதே மில்லத்தவருடைய பாடத்தை பாட புத்தகத்தில் சேருங்கன்னு சொன்னோம், அண்ணன் இதுவரைக்கும் கருணை காட்டலை. காயிதே மில்லத்தினுடைய பாடம் ஏற்கனவே பாட புத்தகத்தில் இருந்து இன்றைக்கி அகற்றப்பட்டுட்டு, நான் ஒரு 3 வருஷமாக உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன், தயவு கூர்ந்து நீங்கள் அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதையும் இங்கே தெரிவித்து கொண்டு ஒரு சில விஷயங்கள் என்னுடைய தொகுதி சம்மந்தப்பட்டது. முதலமைச்சர்கிட்ட சொல்கிறது, எங்கள் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. தொகுதி ஜட்ஜு அதே மாதிரி உளமாக்கல் அரசியல்வாதிகளை நாங்கள் கூடுங்கன்னு சொல்லலை, மக்கள் பிரதிநிதிகளை கூட்டு எங்களுடைய ஆதங்கம் என்ன, ஏன் எங்களுக்கு இந்த வருத்தங்கள் வருதுங்கிறத கேட்குற தப்பில் நீங்கள் எல்லாருக்குமான முதலமைச்சர், தயவு கூர்ந்து நீங்கள் பொங்கலுக்கு முன்னாடி சந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை கொடுக்க வேண்டும் என்பதையும் மிகவும் பணிவன்போடு நான் இங்கே கேட்டுக்கொள்கின்றேன். அவசர கோலத்தில் நாம் எதுவும் ஆதரவு தெரிவிச்சிட வேணாம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு நீங்கள் கேட்கலாம், என்னென்ன வகையில் மக்களுடைய ஆதங்கங்களை கேட்க முடியுமோ அதற்குண்டான காரியத்தை மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இந்த ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும் என்பதை மிகவும் வலியுறுத்தி மிகவும் கவலைப்பட்டவனாக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தொகுதி சம்பந்தமாக சில விஷயங்கள், தென்காசி மாவட்டம் உறுப்பினர் பதிவு பண்ணிக்கலாம், கொஞ்சம் தான் அதிகமான இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக தான். தென்காசி மாவட்டம் என்னுடைய கோரிக்கை, தென்காசி சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அதே போன்று தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியிலே தயவு கூர்ந்து நீங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். ஆயுத பேருங்கிற இடம் பழைய குற்றாலத்துக்கு போகிற வழியில் இருக்குது, 8 மாதம் தண்ணீர் அங்கே நிற்கக்கூடிய இடம். எனவே நீங்களே முடிவு பண்ணுங்கள், வேறு இடங்க என்னங்கிறே நாங்கள் சொல்லல. தேவைப்பட்ட பொதுமக்களும் இடம் தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க, மக்கள் செல்லக்கூடிய வகையில் அதை அமைத்து தர வேண்டும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். சுந்தரேஸ்வரத்தில் ஸ்கூல் அங்கெல்லாம் உடஞ்சி இருக்குதுன்னு சொன்னேன், ஏற்கனவே ஓடெல்லாம் பிறந்துட்டு இப்போ அங்கே மக்கள்லாம் உட்கார முடியாமல் சமுதாய நலக்கூடத்தில் இருக்கிறாங்க. போன வருஷமே நீங்கள் நிதியை கொடுக்குறதா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னாங்க. தயவு கூர்ந்து அந்த சுந்தரேஸ்வர பலத்தை நீங்கள் சரிபடுத்தி கொடுக்க வேண்டும். அதே போல் செங்கோட்டை நகராட்சியில் கமிஷனர் இல்லை, கிளர்க் இல்லை, அதே போன்று டவுன் பிளானிங் ஆஃபீஸர் இல்லை, எதுவுமே இல்லை. செங்கோட்டைங்கிறது கேரளாவோடு இருந்த ஒரு பாரம்பரியமான இடம், வருவாய் இல்லாத ஒரு நகராட்சியாக இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களெல்லாம் இணைத்து அதோடு சேர்த்திங்கன்னு சொன்னால் வருவாய் வரும், எவ்வளோ திட்டங்களை செய்யலாங்கிற கோரிக்கையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். செங்கோட்டை நகராட்சி குறித்து நீங்கள் கருணையோடு பரிசீலிக்க வேண்டும். அங்கே வருவாயை கூட்டணும்னு சொல்லி நான் செங்கோட்டையில் இருக்கக்கூடிய வாராந்திர மார்க்கெட்டை டெய்லி மார்க்கெட்டாக ஆக்குறதுக்கு 50 லட்சம் ரூபா சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலேருந்து கொடுத்தேன். வருவாய் வரக்கூடிய எந்த திட்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனவே செங்கோட்டை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அச்சன் குதிரையில் நெல் கொள்முதல் மையத்தை அமைத்து தர வேண்டும். புளியரை என்பது கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்குது, அங்கே வந்துக்கிட்டு 3 செக் போஸ்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இன்டக்ரல் செக் போஸ்ட் நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் மனித கழிவுகள் அதே மாதிரி மருத்துவ கழிவுகளை கேரளாலேருந்து வந்து கொட்டுறாங்க, அதை தடுக்க முடியும் என்பதையும் இங்கே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கருணை உள்ளத்தோடு ஒரு விஷயம், அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக பாபரி மசீதியினுடைய தீர்ப்பு வரும்பொழுது பாதுகாப்பு பணிக்கு சென்ற காவல்துறை வாகனம் திரிகூடபுரம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஓரமாக நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதி 3 பேர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் இறந்துட்டாங்க. அதன் பிறகு அவர்களெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு வரும்போது நான் தான் தடுத்து நிறுத்தி முதலமைச்சர் ஒரு நல்ல காரியத்துக்காக வேண்டி தென்காசி மாவட்ட உதயத்துக்கு வர்றாங்க, அதெல்லாம் செய்யாதீங்க, அவங்களுக்கு உரிய நிவாரண நிதி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நான் கொடுத்திருந்தேன். மேட்டுப்பாளையத்தில் ஒரு பிரைவேட்டினுடைய விஷயத்தில் எவ்வளோ நீங்கள் 6 ரூபா 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்களோ மிகவும் பண்பட்டாங்க, அவங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. ஒரே குடும்பத்தில் தாயும் மகளும் இறந்துட்டாங்க. ஒரு பையன் 11 வயசு பையன்தான், அவர் அப்பாக்காரர் வேலை இல்லாமல் இருக்கிறாரு, வீட்டுக்கு வழி இல்லை. அவர்களுக்கு ஒரு கருணை இல்லத்தோடு நீங்கள் எப்படி மேட்டுப்பாளையத்துக்கு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு 10 லட்சம் ரூபானாச்சு கொடுத்த அந்த மனைவியையும் மகளையும் இறந்திருக்கக்கூடியவர்களுக்கு கருணை அடிப்படையில் ஒரு வேலை கொடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் அதே போன்றே நம்ம போதுங்க. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்ல வேற பேச்சாளர் சொல்லி சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, சப்ரிஜிஸ்ட்ரிஸ் ஆஃபீஸ் வணிகத்துறை அமைச்சர் அவர்கள் பெருமனதோடு ஊரிலேயே ஏற்படுத்தி கொடுத்தீங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டு முதலமைச்சர் அவர்கள் ஜேஜி பிரின்ஸ் இல்லை நீங்கள் முடிக்க மாட்டீங்க, போதும் பிரின்ஸ் பேசுங்க, இல்லை நீங்கள் 20 நிமிடத்துக்கு மேலே பேசியாச்சு, நன்றி மட்டும் சொல்லுங்கள் தெரிவித்துக் கொண்டு வக்ஃபு அறையும் செயல்படலை. 1 வருஷம் தான் இருக்குது, இப்பவும் செயல்படாமல் இருக்குது. விரைவாக வக்ஃபு வாரியத்தை செயல்பட செய்ய வேண்டும். உருது அகாடமி 8 வருஷமாக செயல்படலை, தயவு கூர்ந்து அதை செய்து கொடுங்க. எங்கள் தொகுதியில் கமிஷனர்ஸ் இல்லாத நகராட்சிகள் இருக்குது, இஓ இல்லாத அதெல்லாம் நிரப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அதிகமாக ஆக்சிடென்ட் எங்கள் பகுதியில் நடக்குது, அதனால் மதுரை தென்காசி 4 வழிப்பாதையை விரைவாக எடுத்துப்படுத்திடுறாங்க. அதிகமான இன்சிடெண்ட், வாரத்துக்கு 4 ஆக்சிடென்ட் நடக்குது. அதே மாதிரி திருநெல்வேலி டு உங்களுக்கு தென்காசி வர ரோடு ஏற்கனவே கான்ட்ராக்ட்லாம் முடிச்சுட்டாங்க, இன்னும் அதை ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க. கடைசியாக நெல்லையிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறவங்க எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரியும், அண்ணன் அண்ணன் இருக்கிறாங்க நல்லா தெரியும். அவங்க வந்துக்கிட்டு ரொம்ப குறுகலான பாதை, 4 வழி பாதையாக அதை ஆக்கலாம், 2 வழி பாதையாக ஆக்கலாம். பக்தர்கள் செல்ல முடியாத அளவுக்கு குறுகலாக இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் சந்திக்கக்கூடிய இருக்குது. பழனிக்கு எப்படி தனிப்பாதை போட்டு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு நீங்கள் நடைபாதை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு எல்லா நிலைகளிலும் இந்த அரசாங்கம் சிறுபான்மை சமுதாயத்திற்கு உற்ற தோழனாக நண்பனாக இருப்போன் என்று அறிவிக்கிறீர்கள், அதை செயல்படுத்தக்கூடிய வகைகளை எங்களுடைய ஆதங்கங்களை கவலைகளை உணர்ந்து நாங்களும் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை உங்களுக்கு கரும்புக்கு இதோடு கொண்டாடுவதற்கு நீங்கள் எல்லாம் வழிவகை செய்ய வேண்டும்.
ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லாமல் எதிர்கட்சி தலைவர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய சமுதாயத்தினுடைய ஆதங்கத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் தவிர வேறு எந்த தவறானதும் இல்லை. எல்லாருமே எங்கள் சமுதாயத்தோட நெருக்கமானவங்க தான். நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய ஊர் எடப்பாடி, காகிதே மில்லத்து எடப்பாடியை பற்றி பேசியிருக்காங்க. இன்றைக்கி தான் புக்கில் படித்தேன். நம்ம துணை முதலமைச்சர் படித்தது கருத்த ராவுத்தர் கல்லூரி, எதிர்கட்சி துணைத் தலைவர் படித்தது வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி. எல்லா இஸ்லாமிய சமுதாயத்தோட அண்ணன் தம்பிகளாக நல்லிணக்கத்தோடு வாழக்கூடியவர்கள் தான். நாங்கள் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் இந்த நாட்டினுடைய உண்மையான பிரஜைகளாகவே இருப்போம். காயிதே மில்லத்தவர்கள் சொல்வது போல பெரும்பான்மையினர்கள் ஆள வேண்டும், சிறுபான்மையினர்கள் வாழ வேண்டும் என்ற அதே உறுதிமொழியோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம், சலாம்.